வெல்கம் டு கிறிஸ்டிஸ் டெலிஷியஸ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கேப்சிகம் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் 1 kg அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் டேவே வந்து நான் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட் டேவே ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இந்த மேக்னேட் பண்ணி வைங்க. இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, தயிர் 1/2 கப், மிளகாத்தூள் வந்து 1 tbsp, மல்லித்தூள் 1 tbsp, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 tsp, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 tbsp அளவுக்கு போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா பிசறி ஒரு மணி நேரம் பக்கம் நல்லா வச்சுருங்க. ஊறட்டும், நல்லா ஊறட்டும். அப்போ தான் இதில் வந்து சிக்கனுக்குள்ளே வந்து அந்த ஜூஸஸ்லாம் இறங்கும். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிக்கனு. இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம். இந்த வெங்காயத்தை வந்து நான் நீல நிலமாக அறுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நிலமாக அறுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த அந்த உதிரி உதிரியாக பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை. இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் வந்து கடாயில் வச்சுக்கோங்க. விட்டுட்டு நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம். நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா பொறிச்சு. பிரியாணிக்கெல்லாம் எப்படி பொறிச்சு எடுப்போமோ அதே போல் இதை பொறிச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுக்கு. இன்னுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இது சட்டன இந்த ப்ரௌன் கலர் வந்துடும். ஆனால் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மசாலா பொருளை நம்ம வறுத்து அரைக்கணும். அதுக்கு வந்து மல்லி வந்துட்டு 2 tbsp எடுத்திருக்கேன். மிளகு 1 tbsp, சீரகம் 1 tbsp, கடலைப்பருப்பு 1 tbsp, சோம்பு 1/2 tbsp, முந்திரி 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன பீஸ் மராட்டி மொக்கு, அது கூட 8 பட்டை, ஒரு சின்ன சின்ன பீசஸ் வந்து 8 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் சும்மா அப்படியே போட்டு வறுத்துடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா அடுப்பிலிருந்து இறக்கிக்கலாம். இந்த ரெண்டையும் தனித்தனியாக மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா, அதையும் வந்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ரெண்டும் இப்படியே இருக்கட்டும். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3-4 tbsp அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் பிரியாணி இலை 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன 2 சைஸ் ஜாதிபத்திரி, பட்டை 1 சின்ன 2 துண்டு எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போதைக்கு எதுலேயும் இது எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். இதிலே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். உப்பு முதக்கொண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். எண்ணெயிலே வதங்க வதங்க வந்து இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாத்தூள் அடித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப இதுக்கு பச்சை வாசம்லாம் எதுவுமே அடிக்காது. சிக்கன் வேகிற டைம் மட்டும்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. சிக்கன் நல்லா வேகட்டும்.
இப்போது சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிக்கமே இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு கேப்சிக்கமை வந்து நான் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்து ரொம்ப பொடியாக போட்டிங்க அப்படின்னா கரைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாயில் நம்ம சாப்பிடும் போது ஒரு சிக்கன் பீஸோடு இந்த கேப்சிக்கம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், கேப்சிக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த வெங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனேவே இந்த குழம்போட அந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். நம்ம 2 வெங்காயம் சேர்த்துருக்கோம், இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், கலர் அப்படியே ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஆகும். இது வந்து குழம்பு, இந்த கிரேவி வந்து சுண்ட சுண்ட இது அப்படியே பிளாக் கலராக ஆகிட்டு வரும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் லைட்டாக பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் இதை கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த குழம்புலேருந்து தனியாக ஆயில் வந்து செப்பரேட் ஆகிட்டுருக்குது. இந்த மாதிரி டைம் வந்துட்டு நம்ம இன்னும் என்ன ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கேப்சிக்கம் கறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம முந்திரி பருப்பு போடுறதுனால இது சூடு ஆற ஆற வந்து திக்காக ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஒயிட் ரைஸோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, பரோட்டா எது கூட சாப்பிட்றாலும் நல்லாயிருக்குங்க. டேஸ்டியான கேப்சிக்கம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.